இதான் ஃப்ரெண்ட்ஸ் டெல் ஒயர்லெஸ் கீபோர்டு ப்ளஸ் மவுஸ் காம்போவாக வர்றது. இது ப்ரைஸ் பார்த்தோம்னா 1400 ரூபா அமேசானில் கிடைக்கிது. இது மாடல் நம்பர் பார்த்தோம்னா KM3322W. இதில் பார்த்தோம்னா நார்மலாக மவுஸுக்கு வந்து ஒரு சிங்கிள் AA பேட்டரி, அப்புறம் கீபோர்டு வந்து 2AA பேட்டரி கொடுத்துருக்காங்க. இது பார்த்தா ப்ரைஸ் பார்த்தோம்னா பின்னாடி பார்த்தீங்கன்னா ஹெவியாக போட்டிருக்காங்க, பார்த்தீங்கன்னா 2500 ரூபா போட்டிருக்காங்க. ஆனால் வாங்கின ப்ரைஸ் பார்த்தோம்னா 1400 ரூபா தான். நம்ம அன்பாக்ஸ் பண்ணி உள்ள என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஓப்பன்னா உள்ள கீபோர்ட் இப்போ நீட்டாக லேஅவுட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் மவுஸு மவுஸு அதுக்கப்புறம் அதோட பேக்கிங்கு. இது வந்து நம்ம கம்ப்யூட்டரில் இன்சர்ட் பண்ணுறதுக்கு ப்ளூடூத்து. அப்புறம் அடிஷ்னலாக பேட்டரிஸ் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆ எஸ் சூப்பர், டியூரோசெல் பேட்டரியே கொடுத்துட்டாங்க. டியூரோசெல் ஒரிஜினல் பேட்டரி கொடுத்துருக்காங்க, நல்லா தான் இருக்குது. மவுஸோட பில்டு குவாலிட்டி பார்க்கலாம், இது ஓரளவு டீசெண்டாக தான் இருக்குது. ஆனால் மவுஸ் ஸ்க்ரோல் பண்ணும்போது நல்லா சவுண்டு வருது. மவுஸ் ஸ்க்ரோல் பண்ணால் இது வந்து பேட்டரி ப்ரோக்கான ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. அப்புறம் ஆன் ஆஃப் கண்ட்ரோல் சுவிட்சு கொடுத்துருக்காங்க மவுஸ் ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு. அப்புறம் நம்ம கீபோர்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா குவாலிட்டி, நல்லா ஒரு ப்ரீமியமான ஃபினிஷ் இருக்குது. பார்த்தோம்னா நல்லா ஒரு ஃப்ளாட்டான இருக்குது எல்லா கீபோர்டுமே. ஒரு சில ரொம்ப ஹைட்டாக இருக்கும், இது நல்லா நல்லா ஃப்ளாட்டாக இருக்குது. நல்லா கீபோர்டு ரெண்டு வரைக்கும் நல்லா காம்பேக்டாக இருக்குது, நல்லா ஸ்லீக்காக காம்பேக்டாக இருக்குது. இங்கே மேலே பார்த்தோன்னா இதுக்கு ஒரு, ஆனால் மேலே இதை பவர் பட்டன் எதுவுமே இல்லை ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு. ஆனால் பேட்டரி இண்டிகேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க, பட் லோலாம் இண்டிகேட்டர் வரும் போல். பேக் சைடு பேட்டரிக்கான ப்ரொவிஷன்ஸ் இருக்குது, பேட்டரி போடுறது. மற்றபடி எங்கேயுமே சுவிட்ச் எங்கேயுமே இல்லை, ஆன் ஆஃப் சுவிட்ச் எங்கேயுமே இல்லை. ஆனாலும் இவங்க என்ன இதுலையுமே என்ன அட்வான்டேஜ் சொல்கிறாங்கன்னா 3 இயர்ஸ்க்கு இந்த பேட்டரி வரும் அப்படிங்கிறாங்க. 3 இயர்ஸ்க்கு இந்த பேட்டரி வரும்னு சொல்கிறாங்க. மவுஸில் ஆன் ஆஃப் பட்டன் இருக்குது, ஆனால் கீபோர்டில் அந்த ஆப்ஷன்ஸ் இல்லை, ஆப்ஷன்ஸ் எதுவும் இல்லை கீபோர்டு. ஸோ பேட்டரி மட்டும் கனெக்ட் பண்ணிட்டு ஆன் பண்ண சொல்கிறாங்க கீபோர்டில். இது நல்லா சூப்பர் ஃபினிஷாக இருக்குது, இது 1500 ரூபாய்க்கு நல்லா ஒர்த்தான இது. இந்த செட்டு காம்போ ஒரு கீபோர்டு ஒரு மவுஸ் செட்டாக கொடுக்குறாங்க, நல்லாயிருக்கு. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்பட்டால் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம பேட்டரி இன்சர்ட் பண்ணிட்டோம். நம்ம இதை ஆஃப் ஆன் பண்ணல, எந்த நார்மலாக எல்இடி இண்டிகேஷன் எதுவுமே இல்லை. நார்மலாக இதில் வந்து 5000 ரே மட்டும் வந்துகிட்ருக்கு, அது வந்து கேமராவில் கேப்சர் ஆகுது. 5000 ரேஸ் வர்றது நார்மலாக பார்த்தா இதில் லைட்டாக செப்பலில் லைட் வரும், அது எதுவுமே வர்றதில்லை. இது வந்து 5000 ரே மட்டும் கேப்சர் ஆகுது, கேமராவில் 5000 ரேஸ் கேப்சர் ஆகும், அதனால் அந்த இது மட்டும் வருது. இது பேட்டரி ரொம்ப ரொம்ப ஆழத்தில் பேட்டரி இருக்குது, அதனால் அவங்க ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்லீவ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை ப்ரெஸ் பண்ணால் விழுத்தோம்னா பேட்டரி ஈஸியாக வெளியே வந்துடுது நமக்கு. மவுஸ் அவ்வளோதான், கிளிக் பண்ணும்போது நார்மலாக வர மவுஸ் வர மாதிரி சவுண்டு வருது, ஸ்க்ரோல் பண்ணும்போதும் சவுண்டு வருது நமக்கு. ஆனால் நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஓரளவு நல்லா கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. இதுக்கு தனியாக எதுவும் ப்ரொவிஷன்ஸ் கொடுக்கல, இதில் தான் வைக்கணும், எல்லாம் மூவ் ஆகுது. இதில் வச்சு நம்ம லாக் பண்ண வேண்டியிருக்கு, இதில் வச்சு லாக் பண்ணால் இது கரெக்டாக லாக் ஆகிடுது. இப்போ நம்ம யூஎஸ்பி ஸ்டிக்கு உள்ளே வச்சிட்டோம், கரெக்டாக சென்டராக வச்சுட்டு நம்ம இதை லாக் பண்ணோம்னா லாக் ஆகுது, அவ்வளோதான். உள்ளே வச்சாச்சு, இப்போ எடுக்கணும்னா தனியாக வெளியே எடுத்துக்கலாம், இத்தனை உள்ளே இருந்து எடுத்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணணும், தனியாக ப்ரொஃபஷன்ஸ் எதுவும் கொடுக்கல, சென்டரை வச்சுட்டு லாக் பண்ணோம்னா உள்ளே லாக் ஆகிக்கிடுது. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம லேப்டாப்புக்காக கீபோர்டு வாங்கியிருந்தோம், செட்டாக கீபோர்டு அப்புறம் ப்ளூடூத் மவுஸ் வாங்கியிருந்தோம். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா அதை இதாக வந்தது. இப்போ நம்ம ஆண்ட்ராய்டு டிவி இருக்குது, நார்மலாக இது வந்து லேப்டாப் கம்ப்யூட்டர் கூட டிரைவர் இன்ஸ்டால் பண்ணி கனெக்ட் ஆகும். நம்ம இதை வந்து டிவியோட யூஎஸ்பி போர்ட்டில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இதான் அந்த யூஎஸ்பி டாங்கிள், அந்த ப்ளூடூத் டாங்கிள், இந்த ரெண்டும் லிங்க் பண்ணுறதுக்காக.
நம்ம இதை கனெக்ட் பண்ணால் டிவியில் நமக்கு வந்து கீபோர்ட் மவுஸும் யூஸ் பண்ணலாமல் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம மவுஸை ஆன் பண்ணலாம். இப்போ டிவியில் எதுவும் கர்சர் எதுவுமே இல்லை. இப்போ நம்ம மவுஸ் ஆன் பண்ணலாம். மவுஸ் ஆன் பண்ணே சூப்பராக ஒர்க் ஆகிடுச்சு. இதுக்கு டிரைவர் எதுவுமே இன்ஸ்டால் ஆகலை, ஆட்டோமேட்டிக்காகவே ஒர்க் ஆகிடுச்சு. ஜஸ்ட்டு நம்ம மவுஸ் மூவ் பண்ணாலே கம்ப்யூட்டர் மாதிரி யூஸ் பண்ணலாம். கம்ப்யூட்டர் மாதிரி காசு கிடைக்கும், அதே மாதிரி நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். டேரெக்டாகவே நம்ம நார்மல் என்ன பண்ணால், நார்மல் நம்ம ரிமோட் வச்சு யூஸ் பண்ணுவோம். ரிமோட் வச்சு எல்லாமே மூவ் பண்ணணும். இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதில் நம்ம கம்ப்யூட்டர் மாதிரியே இது வேணுமா டேரெக்டாக அதை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ யூடியூப் பண்ணால் டேரெக்டாக யூடியூப் ஓப்பன் ஆகிடும். நமக்கு இதிலே கர்சர் வந்துடும். நம்ம ஸ்க்ரோல் பண்ணுறப்ப இதே ஸ்க்ரோல் பண்ணிக்கலாம். நார்மலாக மவுஸு இது நார்மலாக மவுஸ் வச்சு ஸ்க்ரோல் பண்ணணும். ஒவ்வொன்றாகவும் நம்ம வந்து அதுக்கு போல் நம்ம மவுஸ் வச்சே இந்த ஸ்க்ரோலுக்கு ஒர்க் ஆகும். நமக்கு வந்து கீபோர்டுமே ஒர்க் ஆகுது. இப்போ கீபோர்டில் அப்பர் டவுன் வர ப்ரெஸ் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா இப்போ கீபோர்டை யூஸ் பண்ணலுமே ஒர்க் ஆகுது. கீபோர்டில் டவுன் ஆரோ ப்ரெஸ் பண்ணலாம். சைடு எல்லாமே ஒர்க் ஆகுது. கீபோர்டுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம மவுஸ் ரெண்டுமே ஒர்க் ஆகுது. இது நல்ல ஆப்ஷனாக இருக்குது. நம்ம கம்ப்யூட்டருக்காக வாங்கின கீபோர்டு மவுஸு இதுக்குமே ஒர்க் ஆகுது. எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இது வந்து நம்ம ப்ரௌசிங்கே பண்ணிக்கலாம். இதுலேருந்து நம்ம வெளியே வரணும்னா கீபோர்டில் எஸ்கேப்னா இதுலேருந்து வெளியே வந்துடும். யூடியூப்லேருந்து இது ஆப்ஷன் கேட்குது, வெளியே வந்துருச்சு. இப்போ நம்ம ப்ரௌசிங் பண்ணாலும் இதில் நம்ம டிவி இன்ஸ்டால் பண்ணியிருப்போம். ஒரு சில இது மூவ் ஆகலை. இதுக்கு வந்து நம்ம கீபோர்டு அப்போ ஆரம்பிச்சு தான் மூவ் பண்ணணும். ஹோம் ஆப்ஸு இதில் வந்து இதுக்குள்ள மவுஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ப்ரௌசர் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இதை பார்த்தீங்கன்னா பஃபின் டிவி ப்ரௌசர்னு இருக்குது. நார்மல் நம்ம எதுவும் ப்ரௌசர் பண்ணால் இதே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை கிளிக் பண்ணி நம்ம கூகுள் போனாலும் கூகுள் போய்க்கலாம். இதில் நார்மலாக இது ஓப்பன் ஆகும். நமக்கு வந்து ஆன்ஸ்க்ரீன் கீபோர்டு வருது. நார்மல் என்ன பண்ணுவோம்னா இதை மூவ் பண்ணி ஒவ்வொன்றா சூஸ் பண்ணுவோம். செலக்ட் பண்ண பட்டன்ஸ் வரும். நம்ம இவ்வளோ தூரம் கஷ்டப்பட தேவையில்லை. நமக்கு வந்து மவுஸ் இருக்குது, அது போக எக்ஸ்ட்ரா நம்ம கீபோர்டு வேறு இருக்குது. நம்ம கீபோர்டை டைப் பண்ணாலே அங்கே வந்துடும். இப்போ நம்ம கீபோர்டில் நம்ம கூகுள் டைப் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அங்கே வந்துடும். நம்ம இதை யூஸ் பண்ணாமே வரும். இப்போ கர்சர் இங்கே வச்சுக்கலாம். வச்சுட்டு கூகுள் பாருங்கள், நல்லா ஃபாஸ்ட்டாக டைப் பண்ண முடியுது. சர்ச் பண்ணி என்ட்ரு கொடுத்தா ஒரு என்ட்ரு ஆகுது, அந்த பேஜ் சர்ச் ஆகுது. இப்போ கூகுள் வந்துருச்சு. இது நம்ம இதனால யூஸ் பண்ணிக்கலாம். நார்மலாக ஒரு நம்ம கம்ப்யூட்டர் தேவையில்லை இது ப்ரௌஸ் பண்ணுறதுக்கு. வந்து கம்ப்யூட்டரில் நம்ம எங்கேயாவது நம்ம இதனால ப்ரௌஸ் பண்ணி போய்க்கலாம். இப்போ அமேசான் போனால் அமேசான் போய்க்கலாம். கிளிக் பண்ணி மவுஸ் மூவ் பண்ணி நம்ம அமேசான் இந்தியா போகலாம். amazon.in இது செம்ம ஈஸியாக இருக்குது. நம்ம இல்லாட்டி கீபோர்டில் நம்ம ஒவ்வொரு பட்டனாக மூவ் பண்ணி ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதை டைப் பண்ணால் நம்ம கரசரை வச்சுட்டு நம்ம இந்த கீபோர்டை ஒவ்வொன்றா மூவ் பண்ணணும். ஒவ்வொரு கீ லெஃப்ட் கீ ரைட்டு கீ ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம ஜஸ்ட் இந்த ஏரியாவில் நம்ம கீபோர்டு யூஸ் பண்ணும்போது செம்ம ஈஸியாக இருக்குது. நார்மலாக நம்ம ஒரு கம்ப்யூட்டர் எப்படி யூஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். என் ப்ரௌசர் என்னவோ தெரியல, டிவியில் அமேசான் இந்தியா வெப்சைட் காட்ட மாட்டேங்குது. கூகுள் வந்துச்சு. ஃப்ளிப்கார்ட் ஓப்பன் தான் பார்ப்போம். இந்த கீபோர்டு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நார்மலாக டிவியில் வந்து நம்ம பண்ண முடியாது. நார்மலாக நம்ம மவுஸ் வச்சா நம்ம இதை வச்சா யூஸ் பண்ணி ஆகணும். நம்ம டிவி ரிமோட்டை செட்டப் வர ரிமோட்டை வச்சா யூஸ் பண்ணணும். டிவியோட வர்றது இது யூஸ் பண்ண மூலமாக நல்ல ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்குது. இது ப்ரைஸ் 1400 தான். லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். நம்ம மவுஸ் யூஸ் பண்ணி ஸ்க்ரோல் பண்ண முடியுது. நம்ம
கம்ப்யூட்டர் இல்லாமல் நம்ம டிவியில் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு நம்ம அந்த ப்ளூடூத் டாங்கில் மட்டும் கனெக்ட் பண்ணியாச்சுன்னா போதும். இது டிவியில் நம்ம கீபோர்டையும் மவுஸும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா இன்னொரு பெஸ்ட்டு வீடியோ கூட இன்னொருக்கு அவங்கள மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஃபேன் நம்ம சேனல் இப்போ ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இதைப்படி உங்களுக்கு வேறு எதாவது தேவைன்னா இதில் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.